எனக்கு ஒரு கேஸ் பத்தி தெரியணும் மேடம். எந்த கேஸ்வா? 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணோட டெட் பாடி காணோன்னு ஒரு அம்மா கம்ப்ளைன்ட் கொடுக்க வந்தாங்களே அந்த கேஸ். அது குமார் மேடம் வாங்க சார். ஸ்டேஷனுக்கு ஒரு அம்மா வந்து பொண்ணோட பணத்தை புதச்சேரத்துல இருந்து காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களே அந்த கேஸ் என்ன சார் ஆச்சு? ஒரு நிமிஷம் சிவா. எதுக்கு சிவா கேக்குற? அந்த கேஸ்க்கும் நம்ம தேடிட்டு இருக்கிற கேஸ்க்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு தோணுது மேடம். கிடைச்சிச்சு மேடம். ஹலோ மேடம். பாஸ்கர் சார் சிட்டி லிமிட்ல டெட் பாடி மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஏதாவது வந்திருக்கான்னு கொஞ்சம் பாருங்க. ஓகே மேடம். பெரம்பலூர் ஸ்டேஷனா? சொல்லுங்க சார். ஹலோ சொல்லுங்க பாக்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இல்ல சார். டெட் பாடிய கண்ணாடி போலீஸ் ஸ்டேஷன் போட்டுட்டாங்க. இல்லீ சார். டெட் பாடியா? ஆமா சார், 10 நாளைக்கு முன்னாடி சென்ட்ரல் சுடுகாட்ல இருந்து ஒரு பொண்ணோட டெட் பாடிய காணோம்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஹலோ மேடம், நீங்க சொன்ன மாதிரி சிட்டிக்குள்ள இதே மாதிரி 8 கேஸ் ஃபைல் ஆயிருக்கு மேடம். 4-5 கேஸ் எஃப்ஐஆர் போடல மேடம். சிவா வரைஞ்சு கொடுத்தாலும் ஒரு பொண்ணோட முகம் அது கூட ஒரு கேஸோட மேட்ச் ஆகுது மேடம். 10 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆயிருக்கு மேடம். எந்த ஸ்டேஷன்ல அந்த கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆயிருக்கு? சென்ட்ரல் ஸ்டேஷன்ல மேடம். சரி, நான் பாக்குறேன். சென்ட்ரல் சிமெட்ரி போ. ஹேமந்த், இந்த ஃபுட்டேஜ் எனக்கு வேணும். இந்த வண்டியில் நம்பர் பிளேட் இல்லை. ஹலோ மேடம், நீங்க விசாரிச்சிருக்கிற மாதிரி கேஸ் என்னோட ஸ்டேஷன்லயே ஒன்று ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. அந்த பாடியில் என்னென்ன இருக்கு எதுவுமே கிடையாது. எப்போ மீங்க வர பண்ணியிருக்காங்க? உங்களுக்கு இந்த டீடைல்ஸ் அனுப்பட்டுமா? அனுப்புங்க. ஓகே மேடம். அவ யார் சிவா? பணத்தெல்லாம் வச்சு என்ன பண்றான்? கிடையாது. சொல்லுங்க பாஸ்கர். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ் மேடம். சிவா, இந்த 8 கேஸ்லயும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஒரே மாதிரி இருக்கு. பாடிஸுமே தண்ணியில தான் கிடைச்சிருக்கு. எந்த பாடியிலயும் இன்னர் ஆர்கன்ஸ் கிடையாது. ஆனா புதைக்கும் போது ஆர்கன்ஸோட தான் புதைச்சிருக்காங்க. புரியாத விஷயம் என்னன்னா, எல்லா டெட் பாடிஸையும் எம்பாமிங் பண்ணிருக்காங்க. டெட் பாடிஸோட ஆர்கன்ஸ் வச்சு என்ன பண்ணுவாங்க? குட் மார்னிங் மேடம். இவர் தான் இந்த பாடி அடக்கம் பண்ண வேண்டியவர் மேடம். வணக்கம் மேடம். சொல்லுங்க, நீங்க தான் ஃபுல்லா கூட இருந்து அந்த பொண்ணை அடக்கம் பண்ணீங்களா? மேடம், நான் அன்னைக்கு போகல மேடம். ஒரு ஆக்டிங் டிரைவர் தான் அனுப்பி வச்சிருந்தேன் மேடம். யார் அவன்? அவன பத்தின டீடைல்ஸ் தெரியுமா சார்? அவங்க டீடைல்ஸ் எதுவும் நாங்க வாங்கி வைக்கிறது இல்ல சார். லைசென்ஸ் இருக்கானு மட்டும் செக் பண்ணுவோம் சார். எல்லாரையும் வர சொல்லுங்க. ஓகே மேடம். யோ, வண்டிய பாத்திருக்கியா சார்? இல்ல, தெரியல சார். இந்த வண்டிய பாத்திருக்கியா? பார்த்தது இல்ல சார். தெரியல சார். சரி, கிளம்பு. இந்த வண்டிய பாத்திருக்கியா? இல்ல சார்.
முன்னாடி என் வண்டியில இருந்தது சார். ரெண்டு வருஷமா? அது எப்படி அவளை கரெக்டா சொல்றீங்க? அன்னைக்கு நான் ஷூட்டிங் போல சார், ஆக்டிங் டைவர் வேணும்னு குரூப்ல போட்ட சார். ஒருத்த வந்தான், வந்து வண்டியை ஓட்டிட்டு மாஸ்க வண்டியில விட்டு போயிட்டான். ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து சண்டை போட்டு வாங்கிட்டு போனான் சார். அவன் எங்க இருக்கான் தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். மேடம், இவங்களுக்கு ஆக்டிங் டிரைவர் வேணும்னா இவங்க வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு தான் வர வைப்பாங்களா? இப்ப இருக்கிறவங்க எல்லாம் வாட்ஸ்அப் குரூப்லயும் ஒரு மெசேஜ் போட்டு வர வைப்போமா? குமார் சார், இமீடியட்டா பண்ண சொல்லுங்க. சஸ்பெக்டோட டிரைவிங் லைசன்ஸ், அவன் பேர் கைலாசம். இவன் செல்போன் லொகேஷனை உடனே ட்ரேஸ் பண்ணு. ஓகே மேடம். மேடம், கைலாஷ் இருக்கிற லொகேஷன் தெரிஞ்சிருச்சு. இமீடியட்டா லொகேஷனை ஷேர் பண்ணுங்க.